ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தற்போது வெளியாகியுள்ள மகிழ்ச்சியான செய்தி என்ன என்பதை தான் பார்க்க போகிறோம். தமிழக அரசு அனைத்து பெண்களும் முன்னேற்றத்திற்காக பல முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பெண்கள் சுய உதவி குழு செய்து தன் நிலையை உயர்த்தி கொள்ள தமிழக அரசு மகளிர் சுய உதவி குழு மூலமாக லோன் வழங்கி வருகிறது. இந்த கடன் தொகை மிகவும் குறைந்த அளவே வட்டி மற்றும் மானியம் கிடைக்கிறது. அதே போல் பெண்கள் யாரையும் சார்ந்து இருக்காமல் தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள தமிழக அரசானது மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பெண்களுக்கு மாதம் மாதம் ₹1000 வழங்கி வருகிறது. இதன் மூலமாக பெண்கள் ஆண்களை நம்பி இல்லாமல் குடும்ப தேவைக்காக இந்த பணத்தின் மூலம் பூர்த்தி செய்து வருகின்றன. தற்பொழுது வெளியாகியுள்ள மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு பார்க்க போகிறோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சென்ற ஆண்டு முதல் நடைமுறை வந்தது. அதில் எந்த தொகையும் பெறுவதற்கு பல பெண்கள் விண்ணப்பம் செய்தனர். அதில் தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்கள் அவர்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மாதம் ₹1000 வழங்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் சுமார் 15 லட்சம் பெண்கள் இத்திட்டத்தின் மூலமாக மாதம் மாதம் பெற்று வருகின்றன. ஜூலை மாதம் முதல் 2 லட்சம் பெண்கள் மறு விண்ணப்பத்தின் மூலமாக தொகை வழங்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் சுமார் 17 லட்சம் பெண்கள் மகளிர் உரிமை திட்டத்தின் பயன்பெற்று வருகின்றன. தமிழகத்தில் ரேஷன் அட்டை பெற சுமார் 2 லட்சம் பேர் தேர்தலுக்கு முன்பே விண்ணப்பித்திருந்தனர். நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக விதிமுறைகளை பின்பற்றப்பட்டதால் அவர்களுக்கு ரேஷன் அட்டை அந்த சமயத்தில் வழங்கப்படவில்லை. தற்போது அவர்களுக்கு ரேஷன் அட்டை வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக சுமார் 2 லட்சம் பேருக்கு ரேஷன் அட்டை வழங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் புதிதாக ரேஷன் அட்டை பெற்றவர்கள் இந்த மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்றால் அவர்கள் இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு தரப்பில் கூறப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக சுமார் புதிதாக ரேஷன் அட்டை பெற்ற 2 லட்சம் பேரில் 1 லட்சத்துக்கு அதிகமானோர் இந்த மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவர்கள் விண்ணப்பத்தை பரிசீலித்து அவர்களை மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என தமிழக அரசாங்கம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. புதிதாக தமிழக மகளிர் உரிமை தொகை விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் தகவலை பரிசீலித்து அவர்களுக்கு செப்டம்பர் மாதத்திலிருந்து மகளிர் உரிமை தொகை வழங்கப்படலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இதன் காரணமாக புதிய விண்ணப்பம் விண்ணப்பதாரர்கள் மற்றும் மறு விண்ணப்பம் செய்ய விண்ணப்பதாரர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் பெண்களுக்கு பெரும் வரப்பிரசாதமாக உள்ளது. இதன் காரணமாக பெண்கள் யாரையும் சார்ந்து இருக்க வேண்டிய நிலை ஏற்படாது. பெண்களுக்கு குறைந்த வட்டியில் கடன், இலவச பேருந்து, தற்போது மகளிர் உரிமை தொகை திட்டம் போன்ற பல்வேறு சிறப்பான திட்டங்களை பெண்கள் முன்னேற்றத்துக்காக அரசாங்கம் செய்து வருகிறது. இதன் மூலமாக பலதரப்பட்ட மக்கள் பயன்பெற்று வருகின்றனர் என சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அரசாணையில் வந்திருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய அப்ளிகேஷன் கூடிய விரைவில் இதற்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதாவது 2 லட்சம் பேர் புதிய ரேஷன் அட்டை பெற்றிருக்காங்க. அவங்களுக்கான கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு அப்ளிகேஷன் புதிய அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆக போது 1 வருடம் ஆக போகுது. செப்டம்பர் 15 வந்தாக்கா 1 வருடம் ஆக போகுது. அண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு கடந்த ஆண்டு இந்த திட்டத்தை தொடங்கப்பட்டது. இங்கே 1 வருடம் ஆக போகுது. காரணத்தினால கூடிய விரையில் புதிய அப்ளிகேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். வந்த உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணோம். நீங்களும் மிஸ் பண்ண போனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.